வணக்கம் அதிநவீன கண்டுபிடிப்புகள் அப்படின்னு வர்றபோது நமக்கு அதை நம்புறதா வேண்டாமான்னு தெரியலை நம்முடைய வாழ்க்கையினுடைய பழக்கத்துக்கு வர்ற வரைக்கும் அதை கொஞ்சம் விலகின்னு நம்ம பார்க்க விட்டிருக்கு அப்படி என்ன இப்போ சமீபத்தில் வந்தது அப்படின்னா தண்ணீர் டிவியில் ஒரு செய்தி நான் பார்த்தேன் அதாவது கிழக்கு ஐரோப்பா பகுதிகளில் செர்பியா நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞான குழு ஒன்று அவங்க ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இனிமேல் மரம் ஒன்று தனியாக வைக்க வேண்டாம் லிக்யூட் ட்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு செயற்கையாக ஒரு உருவாக்கலாம் அதை வந்து நம்ம மரத்துக்கு பதிலாக நம்ம வீட்டில் வைக்கலாம் ரோட்டில் வைக்கலாம் மாடியில் வைக்கலாம் எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம் அதாவது திரவ மரம் அதான் லிக்யூட் ட்ரீ அப்படிங்கிறது திரவத்திலேயே மரமாக இருக்கிற மாதிரி நீர்மரம் அப்படி சொல்கிறோம்ல அப்படி வச்சுக்கிட்டோம்னா நல்ல தமிழாக இருக்குது ஒன்றை கண்டுபிடிச்சி இதை நகரங்கள் அந்த தோறும் வச்சுருக்குறாங்க சரி இப்படி வச்சா இது இது என்ன செய்யுது அப்படின்னா மரத்துக்கு மாற்று அப்படிங்கிறாங்க மரத்துக்கு மாற்றுனா அது வந்து இலை கொடுக்கும் கனி கொடுக்கும் காய் கொடுக்கும் அதெல்லாம் கிடையாது அது என்ன செய்யுமா மரம் நமக்கு என்ன ஒரு முக்கியமான வேலையை செய்து அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய இதில் வந்து ஆக்சிஜன் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடை நம்முடைய உடம்பு வெளியிடுது இது என்ன பண்ணுமா சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி அதை ஆக்சிஜனாக மாற்றி தரக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு உண்டுன்னா மரத்துக்கு உண்டு அந்த ஒரு வேலையை இந்த லிக்யூட்ரை நீர் மரம் செய்யும் அப்படின்னா அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சரி இது வந்து இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னா இது இப்போவே சர்ச்சைக்குரியதுன்னு தான் சொல்கிறாங்க அதே பேட்டியில் இன்னொன்றையும் பார்த்தேன் நான் இதை பற்றி நம்ம இன்னும் ஆராயணும் ஏன்னா அப்படி ஒன்று இது நன்மையை நம்ம சொல்ல முடியாது இதில் ஏதேனும் மாற்றங்கள் வந்ததுன்னா அது வந்து உலகத்துக்கு ஒரு தீமையை கொடுத்துரும் அதனால் இது ஒரு செயல்பாட்டை தான் செய்துங்கிறதுக்காக நம்ம அதை கொண்டு வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறார் உண்மைதாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம இருக்கிற மரங்களை வெட்டாமலும் மரங்களை நடுதல் என்கின்ற ஒரு செயலையும் வாழ்நாள் பூரா செஞ்சுக்கிட்டு இருந்தாலே பூமியை காப்பாற்றிடலாம் நல்ல நினைவில் வச்சுக்கோங்க நமக்கு இன்னொரு பூமி கிடையாது அதான் உண்மை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுனா பூமி நமக்கு முன்பாக தோன்றியவை தாவரங்கள் இந்த தாவரங்களால் தான் இந்த உலகம் இருக்குது அதை மறந்துடவே கூடாது நான் மரம் வெட்டக்கூடிய எந்திரங்களை பார்க்குறப்ப பயமாக இருக்குது நான் ஒரு தடவை அமெரிக்காவில் நண்பர் வீட்டில் தங்கியிருந்தேன் அப்போ அவர் ஆஃபீஸ் போயிட்டப்ப என்ன பண்ணார்னா எனக்கு சில புத்தகங்களை கொடுத்துட்டு அந்த வீட்டு மாடியில் எனக்கு உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்குலாம் எல்லாம் ஏற்பாடு போயிருந்தார் நான் அந்த இதில் பால் கண்ணியில் உட்காந்துருந்தேன் அப்போ ஒரு பெரிய வண்டி ஒன்று வினோதமாக ஒரு வண்டி வந்தது அந்த வண்டி என்னன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே அந்த வண்டி கொண்டு வந்து ஒரு ஒரே ஒருத்தர் தான் அதில் டிரைவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார்ன்னா நான் உட்காந்துருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பிரம்மாண்டமான மரம் இருந்தது அந்த மரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வண்டி அணிப்பாட்டினார் திப்பாட்டின பிறகு நடந்த அதிசயத்தை பார்த்திங்கன்னா அது அதிசயம்னு சொல்லக்கூடாது அது பயமாக இருந்தது எனக்கு என்ன அப்படின்னா அந்த அவர் கொண்டு வந்த வண்டியிலேருந்து ஒரு கரம் அப்படி வந்து அந்த மரத்தை பிடிக்குது பிறகு அந்த எலக்ட்ரானிக் ரம்பத்தை வச்சு அந்த மரத்தை அறுக்க ஆரம்பிக்குது அவர் உள்ளே உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்றாரு உள்ளே வந்து சிகரெட் பிடிக்கிறாரு அவருடைய அந்த இதுக்குள்ளே கேபினில் இதெல்லாமே வண்டிக்குள்ளே தான் இருக்குது இது வெட்டுது கிளைய ஒடிக்குது பிறகு அந்த வெட்டின மரத்தை பின்பக்கம் கொண்டு போகுது அதே வண்டியில் ஜேசிபி மாதிரி இருக்குது அந்த வண்டி பின்னாடி கொண்டு போகுது அந்த மரத்தை அது என்ன செய்துன்னா அப்படியே தூளாக மாற்றி அது பக்கத்திலே ஒரு டேங்க் மாதிரி இருக்குது அதில் கொட்டுது நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த காலையில் பார்த்த மரம் இந்த பக்கம் மரத்தூளாக விழுகிறத நான் பார்த்தேன் நாலு மணி நேரத்தில் அந்த மரத்தினுடைய வேறு தொடங்கி உச்சம் கிளை வரைக்கும் அவ்வளவும் எடுத்துட்டு அதை வந்து கிளை வேற மரம் வேற எல்லாம் மாற்றி தூளாவும் மாற்றிட்டு சாயங்காலமாக அவர் போகிறப்ப அவர் போயிட்டார் ஆனால் மரம் இல்லை நம்ம முதல்ல ஒரு கவிதை எழுதுவாங்க மாலை நேரத்தில் ஒரு பறவை தன் கூடு தேடி அழைகிறது எனக்கு அதன் கூடு தெரியும் ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று அதற்கு சொல்வதற்கு அந்த பறவையின் மொழி எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த கவிதை முடியும் இப்போ நினச்சி பாருங்க மரம் என்பது கனி தருவது காய் தருவது மலர் தருவது மருந்து தருவது காற்றை தருவது எல்லாவற்றுக்கும் மேலாக நிழல் தருவது என்பது ஒரு முக்கியமான ஒன்று அதனால் இப்போ இந்த கண்டுபிடிப்புகளை பற்றி நம்ம பெருசாக சொல்லலைன்னா கூட ஒருவேளை இது ஏதாவது ஒரு பயன்பாட்டை தருது நகரத்தை சுத்தப்படுத்துறது அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் மரத்துக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தல விருட்சம்னு வச்சாங்க கோயில் தோறும் மதுரைக்கு ஒரு தல விருட்சம் இருக்குது கடம்ப மரம் அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பிள்ளையார்பட்டிக்கு மருத மரம் அந்தந்த ஊர்களுடைய பேரே அது தான் தினை பிரிச்சுருக்காங்க இல்லையா குறிஞ்சி அது ஒரு தாவரம் தான் முல்லை அது ஒரு தாவரம் தான் மருதம் அது ஒரு மரம்தான் பாலை அதுவும் ஒரு மரம்தான் அப்போ மரம் இன்றி மனிதருடைய வாழ்க்கை இல்லை கவிப்பேரர் ஸ்வைரமுத்து அவர்களுடைய வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் மரம்தான் அப்படின்னு முடிப்பார் அதனால் மரத்தை பற்றிய செய்திகளை நாம் வந்து எப்போ வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது நமக்கு மட்டும் இல்லை பறவைகளுக்கும் கூடு இந்த மரத்துக்கு மாற்றாக இன்னொன்று நாம கண்டுபிடிச்சு சாதிச்சிட்டோம்னா அது சாதனை தான் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனாலும் கூட மரத்தை நேசிப்போம் மரங்களை வளர்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்